அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொன்னபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடுயிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒரு நாளும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11:23 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவன் சொன்னபடி ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சொன்னபடி ஆகும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், சொன்னபடி ஆகும். யார் சொன்னபடி ஆகுமா? அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொன்னபடி ஆகும். கர்த்தர் சொல்கிறபடி ஆகும்னு மட்டும் இந்த வசனத்தில் சொல்லலை, அவன் சொன்னபடி ஆகும். அந்த அவன்கிற இடத்துல நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிறபடி இந்த நாளில் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அது எப்படி சொல்கிறாருன்னா, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுகிறபடி ஆக போகுது, நீங்கள் சொல்லுகிறபடி நடக்க போகுது, நீங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அவன் அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. அவன் என்றால் எவன்? எவன் சொல்லுகிறபடி ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் முன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் அவன்தான் இந்த அவன். தான் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் அவன் சொன்னபடி ஆகும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க, எதை சந்தேகப்படாமல் இருக்கிறீங்க? வசனம் தெளிவாய் சொல்கிறது, அழகாக சொல்லப்படுகிறது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன். இன்றைக்கி நம்ம சொல்கிறதெல்லாம் எதை சொல்லிகிட்டு இருக்கிறோம்? ஃபுல்லாக நெகட்டிவ் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம், உண்டா இல்லையா? எதை எடுத்தாலும் எனக்கு நடக்கலை, எனக்கு வாய்க்கிறதெல்லாம் இப்படி தான் வாய்க்குது, எனக்கு வேலை கிடைக்கலை, எனக்கு வியாதி, எனக்கு பிரச்சனை, நித்தம் எனக்கு கவலை, நித்தம் எனக்கு கண்ணீர், எனக்கு மட்டும்தான் பாடு, இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. வசனம் அழகாக சொல்லுகிறது, இது நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். நம்ம சொல்கிறது எல்லாம் நெகட்டிவாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்கிறது எல்லாம் அபசகுனமான வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் மேலானவைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம், காரியத்தை கத்திர எனக்கு செய்வார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம்? இல்லை, வசனம் தெளிவாய் சொல்றது மெய்யாகவே என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தான் சொன்னது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஒரு காரியத்தை நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இது நடக்க போகுது, இதை நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை எனக்கு செய்து முடிப்பார், இதை எனக்கு செய்து தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணி, அந்த விசுவாச அறிக்கை பண்ணதோடு மாத்திரமல்ல இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் இன்றைக்கி எதை சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை, கிருபையை கொடுத்துருக்கிறார். இந்த காரியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொன்னபடி ஆகும். அந்த அவன்கிற லிஸ்ட்டில் நீங்கள் வரணும். இன்றைக்கி
எவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்சாச்சு, எவ்வளவு நாள் புலம்பியாச்சு, எவ்வளவு நாள் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். நீங்கள் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் உங்களை குறித்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை குறித்து சொல்கிற காரியம், இது எனக்கு நடக்க போகுது, என் கர்த்தர் எனக்கு இதை செய்ய போகிறார், நான் இதை விசுவாசிக்கிறேன், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறதோட மாத்திரமல்ல, கிரியையிலையும் காட்டினீங்கன்னா நீங்கள் சொன்னபடி ஆகும். கருமையான தேவஜனமே, கர்த்தர் பேரில் விசுவாசத்தோடு அந்த வசனத்தை இன்னும் ஆரம்பத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னாலும் அதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கூட நீங்கள் ஒன்று சொல்ல போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் சமாதான குறைச்சல் மாற இன்னைக்கு நல்லதை சொல்ல போகிறீங்க. அது சொல்கிறது நடக்கும் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசத்தோடு கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட சொல்லுங்கள், அது நடக்கும். நம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட இந்த நல்ல நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. சொன்னபடி ஆகும், அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் கூட யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு ஏசப்பா உம் பேரில் நம்பிக்கை வைத்து உம் பேரில் விசுவாசத்தோடு கூட என்ன காரியத்தை சொல்கிறாங்களோ அவர்கள் சொல்கிறபடி அது ஆக போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாற போகிறதற்காக நன்றி. பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், மனக்கவலைகள், சோர்வுகள் எல்லாம் இன்றைக்கு மாற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன காரியத்தை பிள்ளைகள் டிக்ளேர் பண்ணுறாங்களோ, என்ன காரியத்தை பிள்ளைகள் வாயத்திறந்து சொல்கிறாங்களோ, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட சொல்கிறாங்களோ, அது எல்லாம் பிள்ளைகளுக்கு நடக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது எல்லாம் அவர்கள் சொன்னபடியே ஆக போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சொட்டுங்க, உடைய ரத்த கோட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்க. இப்போ இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சொன்னபடி ஆக போகுது. யார்? நீங்கள் சொல்கிறபடி தான் ஆக போகுது. விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் சொல்லுங்கள், நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆகும். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. காட் பிளஸ் யூ.